யானை படத்தை விட இது பெஸ்டான மூவி தான் சார். ரேப் பண்றாங்க இல்லையா, கேங் ரேப், அது பத்தி சூப்பரா எடுத்திருக்காங்க. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். மத்த விஷயம் சொல்லணும்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஏய் கைஸ், நான் உங்களுக்கு விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு ககவப்போ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருக்கோயில தேவி திரையரங்கத்தில் இருக்கோம். எதுக்காக வந்துருக்கோம், இயக்குனர் குமரவேல் இயக்கத்தில் லிசான அருண் விஜய் நடிக்கும் சினம் மூவி ஃபேன்ஸ் ரிவ்யூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ படம் எப்படி இருக்குன்னு உள்ள அனௌன்ஸ் பண்ணி கேட்டதில்லை. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பா நம்பி ஸ்கீழ் ஒரு பில்லை கணக்கு டங்குனு தட்டி ஆலன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களோட கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்தில் ஸ்லோ போல கம்பேக் மூவி சொல்கிறாங்க, எப்படி அது நல்லா தான் இருக்குது. ஸ்லோலாம் போல நல்லா ஸ்பீடாக தான் போகுது படம். ஸோ இதுக்கு முன்னாடி யானை படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? ரெண்டு அதுவும் நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக ஆக்ஷனாக காமெடி இருக்குது? ஆக்ஷனாக இருக்குது, காமெடி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளேலாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, என்ன விஷயம் பெட்டராக இருந்துச்சு படத்தில்? நான் ரேப் பண்ணுறானுங்க. ஓகே, அது கண்டுபிடிச்சி. ஓகே, படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ் இருக்குங்களா? படத்தில் ட்விஸ்ட்டு இருக்குது. என்ன விஷயம் ட்விஸ்ட்டாக இருக்குது பார்க்குற அளவுக்கு? என்ன ட்விஸ்ட்டுன்னா, ஒய்ஃப் ஒரு கதை சொல்லிட்டு ஆட்டோவில் ஒரு குரங்கு ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான். ஓகே, படத்தில் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்களா? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து புதுசாக ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களே குமரவேல் டேரக்டர், எப்படி? நல்லா தான் இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இன்ட்ரோல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு படத்தில். ம், நல்லா இருக்கு. அருண் விஜய் வந்து போலீஸ் கெட்டப்பில் ஒர்க் அவுட் ஆகிருக்கீங்களா? ஆ, ஒர்க் அவுட் ஆகுது. போலீஸ் கெட்டப்னா அவருக்கு நல்லா ஷூட்டபுளாக தான் இருக்குது. ஓகே, ஃபிட்னஸ்லாம் நல்லா இருக்கு. ஃபிட்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. உடம்பு பாடி அடிச்சு வந்தால் படத்தை பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். படம் 2 வருஷம் இருக்கிறனால சீக்கிரம் போயிடவே இல்லை படம். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தெரியல, நல்லா தான் போகுது. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். கருத்து கருத்து சொல்கிறேன், அதை பெண்களுக்காக அது மட்டும் தான். பெண் குழந்தைங்களா, பெண்கள் எல்லாருக்கும் பொதுவாக. ஓகே, படம் வந்து என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில்? அதுதான் படம் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் தெரியுமா, எல்லா ஒன்றும் சுட்டு உள்ளே போட்டு குத்துறோம் உள்ள. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து படத்தில் அருண் விஜய் போலீஸ் கேட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு படம். இந்த ரேப் பண்ணுறாங்க இல்லையா, கேங் ரேப்பு, அதை பற்றி சூப்பராக எடுத்திருக்காங்க. அவங்களை எல்லாரையும் கொல்ற மாதிரி தான் சீனு, நல்லா இருக்குது படம். யானை படத்தை கம்பேர் பண்ண இந்த படம் இல்லை, யானை படத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டான மூவி இது. ஓகே, யானை படத்தை விட இது பெஸ்ட்டான மூவி தான் சார். ஓகே, படத்தில் போலீஸ் கேட்டப் நல்லா இருக்குங்களா? ஆ, போலீஸ் கேட்டப் ஓகே. அவருக்கு இது ஒரு கம்பேக் மூவியாக இல்லை? அக்கா போலீஸ்லேருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி ஆகி மறுபடியும் ஜாயின் பண்ணி தான் அதில் படி வாங்குறாரு அவர். குமரவேல் டேரக்டர் நல்லா பண்ணி பண்ணி இந்த படம் ஓகே சார். ஸ்கிரிப்ட்ல ஓகேவா? அது கண்டிப்பாக ஓகே. 2 hours எதுவும் போரிங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு போரிங் எதுவுமே கிடையாது சார். நெக்ஸ்ட் என்னன்றது சார் ஃபுல்லாகவே பார்க்கலாம். என்ன விஷயம் வேகமாக போகுது சார்? இந்த கேங் ரேப் மாட்டுறது தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. படத்தில் சஸ்பென்ஸ் எதனா இருக்குது? நிறையாவே இருக்குது. மெசேஜ் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜ் சூழல் இருக்காரு. பெண்களுக்கான விழிப்புணர்வு மூவி சொல்கிறாங்களே? ஆ, ஆமாம், பெண்களுக்கான விழிப்புணர்வு தான் சார். தனியாக ஒரு பெண் போடுறது அவாய்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி மூவி தான் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் கெட்ட போலீஸ் இருக்கிறத அவங்கள எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பஸ் வேறு எதுவும் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அருண் விஜய் வந்துட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்காரு. தென் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் எடுபடலை. மற்ற விஷயம் சொல்லப்போனா சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அருண் விஜய்க்கு சூட் ஆகுது, சூப்பராக இருக்குது. அந்த சமூகத்துக்கு இப்போ தேவை அந்த படம், அவசியம் ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டு விஷயம்னா ஸ்டோரி தான், சொன்ன விதம் வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு சென்டிமெண்ட் மாதிரி இருக்கும், நான் முழுசாக சொன்னால் ஸ்பாயிலர் வந்துட்டு ஆகிடும். நார்மல் வந்துட்டு ஸ்டோரி தான், பட் இப்போதைக்கு இப்போ இருக்கிற சமூகத்துக்கு கண்டிப்பாக வந்து தேவை. அதுவும் யங்ஸ்டர்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். மைனஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அது தேவையில்லையோ, அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்கலாம், சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மைனஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, ஏனைய படம் ரீசெண்டாக வந்துச்சு, ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? அதை விட அது வந்துட்டு வேறு ஸ்டோரி ப்ரோ, இது வந்துட்டு வேறு ஸ்டோரி. ஸோ வந்துட்டு ரெண்டுமே வேறு ரெண்டு வேறு வேறு ஜானர் தான். ஜானல் வேறு வேறு. ஆமாம், பட் இருந்தாலும் ஆக்ட் வைஸ் ஆ, அது அருண் விஜய் வந்துட்டு வேறு லெவலுக்கு போயிட்டார். அதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காரு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவர் பெரிய ஆளாகிடுவார். ஓகே, படத்தில் வந்து போலீஸ் கெட்டப் கொடுத்துருக்காங்க அருண் விஜய். ஸோ அவர் அருண் விஜய் ஃபிட்னஸ்க்கு நல்லாயிருக்கும், ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லா இருந்தார். செம்மையாக இருக்கு. போலீஸ் கெட்டப் ஒர்க் அவுட் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரெண்டு வார்த்தை சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளே பற்றி. அது நான் சொன்னால் ஸ்பைலர் ஆகிடும், ஆனால் ஒரே நார்மல் ஸ்டோரி தான். அதை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பைலர் ஆகிடும். ஓகே, கிளைமேக்ஸில் சொல்ல வந்து சொல்லிட்டாங்களா? ஆ, கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வெல் வந்துட்டு வரும்போதே உங்களுக்கு இதுதான் இதுதான் இருக்க போதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்லிட்டா வந்துட்டு ஸ்டோரி நல்லா தெரிஞ்சிடும். ஓகே, படத்தில் காமெடி இருக்கா? காமெடிலாம் சுத்தமாக கிடையாது. படம் வந்து ரொம்ப விரும்பும் போகிறதுனால லவ் ஸ்டோரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்களே, லவ் ஸ்டோரியில் எப்படி இருக்குது? லவ் ஸ்டோரி இல்லை ப்ரோ, அது ஃபேமிலி இது இல்லை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.
கமர்ஷியல் மூவிங்களா? கமர்ஷியல் சொல்றேன், சஸ்பெண்ட் த்ரில்லர் தான், கமர்ஷியல் கிடையாது, சஸ்பெண்ட் த்ரில்லர். இப்போ பெண்களுக்காக சொல்லியிருக்காங்களா அதை? ஆமாம், எக்ஸாக்ட்லி அதே தான். என்ன விஷயம் பெண்களுக்காக சொல்லியிருக்காங்க? பெண்கள் வந்துட்டு, பெண்கள் சொல்கிறதுக்குன்னா அந்த பெண்கள் வந்துட்டு எப்படி சேவாக இருக்கணும், படம் பார்த்தா வந்துட்டு எங்கெங்கே எப்படி போகணும் அப்படின்னு தெரியும். முக்கியமாக நமக்காக, ஐ மீன் பாய்ஸ்க்காக, சமுதாயத்துக்காக. காய்ச்சி எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சினிமா மூவியை பார்த்தீங்கன்னா உங்களை கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, பாய்.